அனைவருக்கும் வணக்கம். இந்நிகழ்ச்சிக்கு என்னை கருவியாக்கி உங்களிடம் உரையாடக்கூடிய இத்தருணத்தை உருவாக்கி தந்த எல்லாம் வல்ல ஜெகத்குரு மகாபிரபு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு எனது கோடானு கோடி நன்றிகளை கண்ணீர் துளிகளாக அவர் பாதச்சுவட்டில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். திக்கற்றோருக்கு தெய்வமாய் இருண்ட வாழ்வின் ஒளிவிளக்காய் வாடியவரின் வாழ்வில் வசந்தத்தை வாரி வழங்கும் எம் குருராஜா, பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட சொற்ப வாழ்வில் கணம் பொழுதும் உம்மை மறவா வரம் வேண்டுகிறேன். உம்மை வணங்குவோர் வாழ்வில் வலம் சேரட்டும். உம்மை துதிப்போரின் துன்பங்கள் தூசாக இப்பிரபஞ்ச உலகின் நிஜ நாயகன் இவ்வுலகில் உள்ள அனைத்துயிரும் வாழ்வாங்கு வாழ உம்மை பிரார்த்தித்து இந்த வார நிகழ்ச்சியை தோக்குவோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சென்னை மாநகரில் திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி கோவிலுக்கு அருகில் துளசிங்க பெருமாள் கோவில் தெருவில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மிருத்திகா பிருந்தாவனம். இந்த பிருந்தாவனம் தட்சிண மந்த்ராலயம் என்று அழைக்கப்படுகிறது. கோவிலானது 1973 June 21st தர்ஸ்டே ஜேஷ்ட பகுள பஞ்சமி விரோதி நாம சம்வத்சரம் விரோதி கிருத் நாம சம்வத்சர ஜேஷ்ட பகுள பஞ்சமி ஆனது இங்கே பிரதிஷ்டை நடந்தது. இந்த பிரதிஷ்டானது ஸ்ரீ சுஜீந்திரத் ஸ்ரீபாதங்களவர் அவர் இங்கே பண்ணார். அப்படின்னா சுஷிமேந்திரோட குரு அவர் இங்கே பிரதிஷ்டை பண்ணார். அந்த பிரதிஷ்டை பண்ணிலிருந்து ஆரம்பித்து இந்த விசேஷமாக எல்லா அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்த ராகவேந்திர சுவாமி அனுகிரகத்தினாலே நம்ம தமிழ்நாட்டுக்கு விசேஷமாக இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு அந்தரங்க பக்தர் தொண்டர் பெரிய சுவாமி சொல்கிறார், ராகவேந்திர பக்தராக தமிழ்நாடு தான் வேறு எங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் சுஷிமந்திரித்தர். அப்பேற்பட்ட இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பக்தருக்கு விசேஷமாக அவர் வந்து அனுகிரகம் பண்ணி ஸ்ரீசஸ்தே சுஸ்ரீயம் தத்யாத் ஆயுஹு வாயுசு தப்பியாம் பூமிந்தே வாமனோ தத்யாத் அரீனந்த நிருக்கேஸ்வரின்னு சொன்ன மாதிரி எல்லா சௌக்கியங்கள் கொடுத்து ஜான பக்தி வைராக்கியம் நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு விசேஷமாக நமக்கு அனுகிரகம் பண்ணும். ராகவேந்தருடைய அருள் எப்படி பக்தர்களுக்கு சென்று அடைகிறது என்பதனை பற்றி ஒரு சிறிய விளக்கம். ராகவேந்தருடைய உபாசனா மூர்த்தி மூலராமர். ராமரானவர் குடும்பம் சுற்றம் நண்பர்கள் என்ற வட்டத்தினுக்குள்ளே அமைந்திருக்கின்ற ஒரு உபாசனா மூர்த்தி. நம் குடும்பத்திற்கு வேண்டிய நிம்மதி சந்தோஷம் மற்றும் நண்பர்களுடைய வட்டத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு உபாயம் ஸ்ரீ ராமர் மூலமாக ஸ்ரீ ராகவேந்திரரை சென்று அடைந்து ஸ்ரீ குருராஜரின் மூலமாக பக்தர்களுக்கு கிடைக்கிறது. இரண்டாவதாக சந்தோஷம் இருக்கணும். சந்தோஷத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் ராகவேந்திரருடைய உபாசனா மூர்த்தி ஸ்ரீ கிருஷ்ணர். கிருஷ்ணர் எங்கெங்கே இருக்காரோ அங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும், எங்கேயும் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும்னு சொல்லுவாங்க. மூன்றாவதாக ஏதாவது நமக்கு தேவையில்லாத பிரமைகள் இருந்தால் அனானுகூலங்கான சமயங்களிலே நமக்கு மிகவும் உதவி செய்யக்கூடியவர் நரசிம்மர். நரசிம்மனுடைய அனுகிரகத்தையும் ஸ்ரீ ராகவேந்திரர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாமே இந்த காரியத்துக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான தேவை என்னென்னு கேட்டால் வைராக்கியம். நாம் ஒரு கோயிலுக்கு போகிறோம், இல்லை ஏதாவது வியாபாரம் பண்ணுறோம், இல்லை படிக்கிறோம், எதுவுமே நம்ம மனசில் நினச்சோம்னா அதுக்கு ஒரு வைராக்கியம் சித்தியாகணும். இந்த வைராக்கிய சித்தியானது உபாசனா ராகவேந்திரனுடைய உபாசனா மூர்த்தியான ஹனுமார் மூலமாக அந்த வைராக்கியம் சித்தியாகிறது. நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் சத்தியம்னு சொல்லக்கூடிய ஒரு மூர்த்தி ஹயக்ரீவர்.
அவர் ராகவேந்திரருடைய பிருந்தாவனத்திலிருந்து நானே சாட்சியாக இருந்து இதில் நடக்கக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறார். இப்படி அஞ்சு விதமான உபாசனா மூர்த்திகளும் ராகவேந்திரர் மூலமாக ஐக்கியமாகி உள்ளதால் நாம் எதை கேட்குறோமோ அது உடனே நமக்கு வந்து பலிதாகுது.